ஓகே ஹரே கிருஷ்ணா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் இந்த இஸ்கான் சேலம் சார்பாக பிரத்த மன்னருடைய கதை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தத்திலிருந்து பிரத்த மன்னருடைய கதையை நம்ம கடந்த சில வாரங்களா தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் இன்னிக்கும் அதே பிரத்த மன்னருடைய கதையை தொடர்ந்து கேட்போம் नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्टाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी इतिनामिने नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्टाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इतिनामिने नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पश्रात्य देशधारिणी जा श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद ஸ்ரீ அத்வைத்த கதாதர ஸ்ரீவாசாதி கோர பக்த குருந்தர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா சோ ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தம் பதினைந்தாவது அத்தியாயத்திலிருந்து இந்த பிரதமன்னனுடைய கதை தொடங்கியிருக்கு முதல்ல பிரதமன்னர் மன்னர் எப்படி தோன்றி அவருக்கு முடிசூட்டப்பட்டது அதை தொடர்ந்து பதினாறாவது அத்தியாயத்தில் அவருடைய புகழை நம்ம கேட்டோம் பதினேழாவது அத்தியாயத்தில் பெருத்த மன்னர் பூமி தாயிடம் கொண்ட சினம் அதன் விளைவாக என்ன நடந்ததுன்றதெல்லாம் பார்த்தோம் அதே பூமி தாயிடமிருந்து அவர் எப்படி தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் தேவையானதை பெற்றார் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம் பதினொன்பதாவது அத்தியாயத்தில் நூறு அஸ்வமேத யாகங்களை முடிக்கக்கூடிய தருணத்தில் நூறாவது யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த குதிரையை இந்திரன் திருடி செல்ல அதன் பிறகு மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வந்து யாகத்தை தொடர முயற்சிக்க மறுபடியும் அதில் பிரச்சனை வந்து பிரம்மா அந்த பிரச்சனையில் தலையிட்டு பிரித்த மன்னருக்கு அறிவுரை கொடுத்து அதன்படி அவர் தொண்ணூற்றி ஒன்பது யாகத்தோடு நிறுத்திக்கொள்றதா முடிவு செய்து இருந்தும் இந்திரன் மீது இருந்த கோபத்தினால சாக்ஷாத் பரமபுருஷ பகவான் விஷ்ணுவே அந்த யாகசாலையில தோன்றி இந்திரனுக்கு சிபாரிசு செய்கிறார் இந்திரன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை கைவிடும்படி கேட்கிறார் ஸோ மன்னரும் இந்திரன் மீது இருந்த கோபத்தை கைவிட்டு மன்னிப்பு கேட்க வந்த இந்திரனை வந்து கட்டி அணைச்சு அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் அதை தொடர்ந்து பரமபுருஷ பகவான் விஷ்ணு பிரித்து மன்னருக்கு நிறைய உபதேசங்களை கொடுத்தார் அது தொடர்ந்து இன்னைக்கு இதே இருபதாவது அத்தியாயத்தில் பகவானுடைய உபதேசங்களை கேட்ட பிரித்து மன்னர் இவருடைய பிரார்த்தனைகளை பகவானுக்கு முன்வைக்கிறார் ஸோ இன்னைக்கு நம்ம

இயற்கையின் குணங்களினால் குழப்பமடைந்த உயிர்களுக்கான வரங்களை ஏன் உம்மிடம் கேட்க வேண்டும் நரக சூழலில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் உயிர்களுக்கு கூட அவ்வரங்கள் தாமாகவே கிடைக்கின்றன எனதருமை பகவானே உமது இருப்பில் இணைவதற்கு நிச்சயம் உம்மால் அருள முடியும் ஆனாலும் அப்படிப்பட்ட வரத்தினை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை ஸோ இது பிரித்துமராஜர் பகவான் விஷ்ணு இடத்துல வைக்கக்கூடிய அவருடைய முதல் பிரார்த்தனை இந்த முதல் பிரார்த்தனையுடைய முதல் விஷயமே அவர் என்ன சொல்றாருன்னா வரான் விபோத்வத் வரதேஸ்வராத் என்ன சொல்றாரு அப்படின்னா வரதேஸ்வர வரங்கள் கொடுக்கறதுலேயும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர் வரங்களை அவர்களும் தேவர்களுள் நீரே சிறந்தவர் ஏன்னா வரம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய சக்தி கேற்றவாறு அந்த மாதிரி எல்லாரை விட அதிகமா சக்தி சக்தி கொண்டவர் எல்லாரை விட சிறந்த வரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அது பகவான் விஷ்ணு அதனாலதான் இங்க சொல்ல வரதேஸ்வரா புத எந்த கற்றறிந்த அறிஞரும் இயற்கையில் குணங்களில் குழப்பமடைந்த உயிர்களுக்கான வரங்களை ஏன் உம்மிடம் கேட்க வேணும் இப்போ எந்த ஒரு மகான்களும் ஒரு சாதுவும் பகவான் இடத்துல தனக்குன்னு எந்த வரத்தையும் கேட்கறதில்லை அவங்க எப்பவுமே மற்ற உயிர்கள் இந்த பௌதிக உலகத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பந்தப்பட்ட ஆத்மாக்களை மட்டுமே நினைக்கக்கூடியவங்க துக்கின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்களை அப்படின்னா மற்றவர்கள் துன்பப்படுறதை பார்த்து வேதனைப்படக்கூடியவர்கள் ஸோ அதனால தன்னை பத்தி அவங்க கருதுறது கிடையாது பிரகலாதருடைய கதையில கூட நம்ம என்ன கேட்குறோம் கிரண்ய வதம் பண்ண பிறகு பிரகலாதர் நரசிம்மர் என்ன கேட்கிறார் உனக்கு என்ன வர வேணும்னு கேள் ஆனா பிரகலாதர் நான் உங்ககிட்ட ஏதாவது வரம் கேட்டேன்னா அது வியாபாரம் ஆகிடும் நான் ஒரு வியாபாரி கிடையாது நான் பக்தி பண்ணனே அதுக்காக எனக்கு இதை கொடுங்கன்னு திருப்பி கேட்கறதுக்கு ஸோ இருந்தும் பகவான் இன்சிஸ்ட் பண்ணுறார் இல்லை ஏதாவது கேள்ன்னு போது அப்போது இந்த மாதிரி ஹிரண்டிய கஷிப்பு என்னுடைய அப்பா முட்டாள்தனமாக புலனின்பத்தில் மூழ்கி இருந்துட்டான் தெரியாமல் இந்த மாதிரி நடந்துட்டான் ஸோ அவனுக்கு மன்னிச்சு ஏதாவது கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகாத்மாக்கள் ஒரு சிறந்த வைஷ்ணவர்கள் பக்தர்கள் சாதுக்கள் எப்பவுமே அடுத்தவர்களுடைய மற்றவர்களுடைய நன்மையை கருதக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணலாம் இந்த சமுதாயத்தை எப்படி மேம்படுத்தலாம் மற்றவங்கள கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிய கொண்டு வரலாம் அது பற்றின சிந்தனையோடு இருக்கிறவங்க தான் உண்மையான மகான்கள் அவங்க தான் மகாத்மாக்கள் சோ அதனால அவங்க எல்லாம் யாருக்கிட்ட வர கேட்கிறாங்க தான் வராங்க யாரெல்லாம் சிறந்த அறிஞர்களோ எல்லாம் யாரோரோ யாராருக்கிட்டே போய் வரம் கேட்குறாங்க சில பேர் ரொம்ப சீப்பாக இருக்கிற இந்த போலி அவதாரங்கள் இந்த பாப்பா அந்த பாப்பா இந்த பகவான் அந்த பகவான் ஊரை ஏமாத்திட்ருக்காங்களே அவங்ககிட்ட போய் வரம் கேட்டு கொஞ்சம் சாம்பலையும் அதையும் இதையும் வாங்கிட்டு வராங்க அது ஒரு விதமான மக்கள் இன்னும் ஒரு சிலர் வேதங்கள்லேருந்து பிராமணர்களுடைய அறிவுரைப்படி புரோகிதருடைய அறிவுரைப்படி சில யாகங்கள் பூஜைகள் அதை இதை செய்து தேவர்கள்ட்ட இருந்து வரம் பெறுறாங்க ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரியான வரமே கிடையாது இங்க பிரித்த சொல்றது பெரிய மகாத்மாக்கள் சாதுக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்கு முக்திக்காக அவங்களுடைய பௌதிக பந்தத்துல இருந்து விடுதலைக்காக பிரார்த்திக்கிறாங்க அது பகவான் விஷ்ணு மட்டுமே அருள முடியும் அதனால இங்க வரதேஸ்வரா புதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் வரான் விபோ தத்வத் வரதேஸ்வரா புத்த வரங்கள் அருள்பவது அருள்வதிலே மிகச்சிறந்த வரத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ நீங்க காஞ்சிபுரம் போயிருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே நினைக்கிறேன் வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் தெரியாதவங்க கூட இருக்கலாம் அத்தி வரதரை பற்றி கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது சமீபத்தில் அவ்வளவு பிரபலமாக எல்லா சேனல்லையும் எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் நம்ம அதை பத்தி பார்த்தோம் கேட்டோம் சோ வரதாஜா வரங்களை கொடுக்கறதுலயே ராஜா ஸோ அற்புதமான ஒரு திருநாமம் பகவானுக்கு மிக அழகாக அங்கே வரம் கொடுக்குற மாதிரி இப்படி கையை வச்சு நின்றுப்பார் அவருடைய கையில் மா சுஷாக பயப்பட வேண்டாம் பகவத்கீட்டிலிருந்து சர்வதர்மான் பரித்வஜா மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவான் சர்வ பாபே மா சுஷாக பயப்பட வேண்டாம் உன்னை எல்லா பாவ விளைவுலேருந்து நான் காப்பாற்றுறேன் நீ என்ன பண்ணனும் என் இடத்துல வந்து சரணடைன்னு சொல்லி இன்னொரு கையில அவருடைய திருவடியை காட்டிட்டு இருக்கிறார் சோ அந்த வரதராஜர் அவரை பற்றி அந்த அற்புதமான அந்த குணத்தை பற்றி இங்க பிரித்து மகாராஜர் பேசுறார் சோ இப்போ முதலே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி பலவிதமான வரங்களை பலவிதமான நபர்களிட இருந்து பெறாங்க கருமைகள் தேவலோகம் போகணும்னு விரும்புகிறாங்க ஞானிகள் யோகிகள் அவங்க ஒவ்வொரு விதமான வரம் கேட்குறாங்க ஞானிகள் பகவானோட இருப்பில் ஒன்று ஐக்கியமாகிடும் நினைக்கிறாங்க யோகிகள் பல சித்திகளை அடையணும்னு விரும்புகிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான வரங்கள்லாம் இங்க இங்கே ரித்து விரும்பலை இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வரையில் அவர் சொல்றார் தான் கைவல்யா என்ற வார்த்தை உபயோகிச்சிருக்கிறார் அவர் வந்து பகவானுடைய இருப்பில் இணைவதற்கு விரும்பக்கூடிய ஞானிகளுக்கான வரத்தையும் கொடுக்கிறார் சோ அதனால பக்தர்கள் அந்த மாதிரியான வரத்தை விரும்புறது கிடையாது கைவல்யா அல்லது பகவானுடன் இணைவது என்பது நரக்கம் என கருதத்தக்கதாகும் சில பிரபு சொல்றார் பிரபோதனந்த சரஸ்வதி தாக்கூர் அடிக்கடி சில பிரபுப்பார் மேற்கோள் காட்டுவார் இந்த பொருள் அதை மேற்கோள் காட்டியிருக்கார் பிரபோதனந்த சரஸ்வதி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட மிகச்சிறந்த ஒரு பக்தர் அவர் என்ன சொல்றாருன்னா கைபல்யம் நரகாயத்தை திரிதசபுர ஆகாஷ புஷ்பாயத்தை அப்படிங்கிற இந்த கைபல்யம் பகவானோட ஒன்றை இணைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது எப்படிப்பட்டதுன்னா நரக மாதிரியானதுன்றது அது ஏன்ன்றது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துலயும் விளக்கப்பட்டிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்ல சொர்க்கலோகம் உம் போகணும் அப்படின்னு கர்மிகள் விரும்புகிறாங்க இல்லையா அது வந்து என்ன சொல்றாரு திரிதசபுர ஆகாஷ புஷ்பாயத்தை ஆகாஷ புஷ்பம் அப்படின்னா அது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அதுல உண்மையான இன்றும் கிடையாது ஏன்னா அது தற்காலிகமானது திரும்பவும் இந்த கர்ம பூமியில வந்து நம்ம இங்க கர்மத்தை செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதனால் அப்பிரம்மா பவன அளவுக்கு புனராவத்த அர்ஜுனா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா பிரம்மலோகத்துக்கே போனாலும் எல்லாம் போகிறத பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு பிரம்மலோகம் இந்திரலோகத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப உயர்வான இடம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்வான இடம் அங்க போனாலே கிருஷ்ணர் என்ன சொல்றார் புனர்ஜன்ம நினைத்த மறுபடியும் நீங்க மறுபடியும் இங்க வந்து நீ பிறக்கணும் அப்படிங்கிறார் ம் மறுபடியும் இங்க வந்து கர்மம் பண்ணணும் ஸோ அதனால பக்தர்களை அந்த மாதிரியான வரம் கேட்கறது இல்லை சோ அதனால அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா என தருமை பகவானை உமது பா உமது தாமரை திருவடி அமிர்தம் எனும் பானம் இல்லாததால் உமது இருப்பில் இணைகின்ற வரத்தனை பெறுவதற்கு நான் விரும்ப மாட்டேன் ஏன் அந்த கைவல்ல பத்தேன்னு சொல்லிட்டு அந்த வர நான் விரும்பாததுக்கு காரணம் என்ன அப்படின்றத இங்க சொல்ற அவர் கைவல்லியா பத்தேன்னு சொல்லி சொன்னதுனால உடனே பிரித்து மகாராஜ் வந்து பகவானோட ஒன்றா இணைஞ்சிடணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாதுன்றதுக்காக இங்கே அதை தெளிவுபடுத்திடுறார் என திறமை பகவானை உமது தாமரை திருவடி அமிர்தம் எனும் பானம் இல்லாததால் உமது இருப்பில் இணைகின்ற வரத்தினை பெறுவதற்கு நான் விரும்ப மாட்டேன் அங்க பகவானுடைய அந்த தாமரை திருவடிகள்ல இருந்து கிடைக்கூடிய அந்த அமிர்தம் கிடைக்காது ஏன்னா பிரம்மஜோதியில ஐக்கியம் ஆகுறது அப்படின்னா அங்கே ஒரு ஒரு ஜீவனும் அங்கே போயிட்டு அப்படியே லோன்லியா அப்படியே தனிச்சு இருப்பாங்க அங்கே ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனோட எந்த உறவு கொள்ள முடியாது பகவானை பற்றி பேச முடியாது கேட்க முடியாது பகவானுக்கு எந்த கைங்கரியமும் செய்ய முடியாது பகவானுடைய திருவடியிலிருந்து கிடைக்கூடிய அந்த நரபணம் அந்த அமிர்தம் சுவைக்க முடியாது ஸோ இது எதுவுமே இல்லைன்னா அப்ப அங்கிருந்து என்ன பிரயோஜனம் ஸோ பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அது இன்னும் நரகத்தை விட மோசமானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நரகத்துலேயாவது யமராஜர் வைஷ்ணவர் அங்க இருக்கிறார் ஏதாவது பகவானை பத்தி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா பிரம்மஜோதியில் ஐக்கியமாகிறதுன்றது அதை விட மோசமானது நரக்கத்தை விட மோசமானதுன்னு ஸோ அதனால டெஃபினட்டாக வந்து பிரித்த மகாராஜர் வந்து அவரை கைவல்யா பற்றின்னு சொல்லி அழைக்கிறதுனால அவர் கைவல்ய அப்படின்ற அந்த பகவானோட ஒன்றா இணைஞ்சிடணும் அப்படின்ற அந்த வரத்தை கேட்குறார் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது ம் நான் விரும்பும் வரம் என்னவென்றால் உமது தூய பக்தர்களின் வாய்களில் இருந்து வரும் உமது தாமரை திருவடிகளின் பெருமைகளை கேட்பதற்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் காதுகள் வேண்டும் கரணாயுதம் ஏஷமே வரஹா என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் கரண ஆயுதம் கர்ண கர்ண அப்படின்னா காது ஆயுதம் அப்படின்னா ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் பத்து லட்சம் காதுகள் கேட்கிறாரு எதுக்கு மகாத்மாந்தர் ஹிருதயான் முகச்சு அச்சுதரான உங்களுடைய புகழை உங்களுடைய பெருமைகளை மகாத்மாந்தர் மகாத்மாக்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாரதர் சுகதேவர் போன்ற தூய வைஷ்ணவர்களுடைய திருவாயால பாடப்படக்கூடிய உங்களுடைய பெருமைகளை கேட்கறதுக்கு என்ன வேணும் பத்து லட்சம் காதுகள் வேணும்னு கேட்கிறார் என்ன மாதிரியான ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனை பாருங்க ஸோ சில பிரபுப்பாரு இந்த பொருள் உரையில முதலே நம்ம பேசினா அந்த கைவல்யா பத்தி அப்படின்ற அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்றார் அதை தொடர்ந்து இந்த தூய பக்தர்களிடந்து பகவானுடைய பெருமைகளை கேட்பதின் முக்கியத்துவத்தை விளக்கிறார் பிரித்த மகாராஜ விரும்பியதெல்லாம் இறைவனின் திருவடி தாமரைகளின் பெருமையினை கேட்பதற்கு குறைந்தது பத்து லட்சம் காதுகள் வேண்டும் என்பதை அவர் மிகவும் சிறப்பாக குறிப்பிடுகின்றார் இதயத்தின் உள்ளிருந்து பேசுகின்ற தூய பக்தர்களின் ஆவினின்றே இறைவனின் பெருமைகள் வெளிப்பட வேண்டும் இது ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது சுகமுகா தமிருத திரவிய சமயம் ஸ்ரீமத் பாகவதம் எனும் அமிர்தம் மிகவும் சுவையுடையது காரணம் அது சில சுகதேவி கோ சுவாமிகள் நாவில் இருந்து வந்தது சுகதேவி சுவாமி ஆஹ் சுகா அப்படின்னா கீழி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கீலிக்கு சமஸ்கிருதத்தில் சுகா அப்படின்ன பேர் சுகா அமிர்தம் அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா மரத்தில் நீங்கள் எந்த ஒரு பழமும் இப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அது காயாக இருக்கும்போதே பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சுட்டு வந்து செயற்கையாக அதை பழுக்க வைக்கிறாங்க எல்லாமே இன்னைக்கு வாழைப்பழத்துலேருந்து மாம்பழத்துலேருந்து எல்லா பழங்களும் அப்படி தான் இன்றைக்கி செய்கிறாங்க மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் ஆனால் கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மரங்கள் வச்சிருக்காங்க பழங்கள் இருக்குது அப்படின்னா பப்பாளி பழமாக இருக்கட்டும் அல்லது மாம்பழமாக இருக்கட்டும் சீதாப்பழமாக இருக்கட்டும் அது மரத்துலேயே அது பழுக்கிற வரைக்கும் விட்டு அந்த பழத்தை வந்து கிளி அப்புறம் நல்ல மரத்தில் நல்லா காய் திரண்டு வந்து அதை பழுத்ததுக்கப்புறம் கிளி வந்து அதை சாப்பிடும் அந்த மாதிரி கிளி கொத்தின அந்த பழம் வந்து சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுகதேவ சுவாமி மாதிரியான ஒரு தூய பக்தர்கள்ட்ட இருந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்டோம் அப்படின்னா அது அமிர்த மாதிரி அவ்வளவு சுவை மிக்கதை ஸோ அதனால தூய பக்தர்களிட்ட இருந்து கேட்கணும் சோ அந்த பெருமைகள் வந்து எவ்வளவு அப்படின்னா அது எல்லை இல்லாத பெருமைகள் பகவானுடைய புகழ் இவ்வளவுதான்றது கிடையாது பகவான் எல்லை இல்லாத செயல்பாடுகளை செய் ஈடுபடுறார் அவருக்கு எல்லை இல்லாத சக்திகள் இருக்கு எல்லையில்லாத குணங்கள் இருக்கு ஸோ அப்போ அவருடைய பெருமைகள் எல்லை இல்லாதது ஸோ அப்போ அப்படி எல்லை இல்லாத பகவானுடைய அந்த பெருமைகளை கேட்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் காதாவது இருந்தாதான் கொஞ்சமாவது கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் நமக்கு ரெண்டு காது இருக்கு அதுக்கே வேலை கொடுக்க மாட்டேங்கிறானவன் இந்த ரெண்டு காதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து சினிமா கேட்கணும் அரசியல் கேட்கணும் ஸ்போர்ட்ஸ் கேட்கணும் ஒரு கதை கேட்கணும் அதை பண்ணணும் இதை கேட்கணும் சினிமா பாட்டு கேட்கணும் எவ்வளவோ விஷயங்களை நம்மளும் இந்த காதுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இருக்கிற ரெண்டு காதுக்கே நம்ம போதுமான அளவு ஹரி கத்தா கிருஷ்ண கத்தா கொடுக்கறது இல்லை ஆனா கிருத்த மகாராஜு கேக்குற பத்து லட்சம் காது ஐ மீன் இது வந்து ஆஹ் உண்மையிலேயே ஒருத்தருக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு சுவை இருந்தாதான் இப்படி ஒரு எண்ணமே வரும் இப்படி ஒரு ஆசையே வரும் உம் அது எனக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது கிடையாது மேபி உங்கள ஒரு சிலருக்கு அப்படி ஆசை வந்திருக்கலாம் சோ இங்க பொருளு சில பிரபுபர் வந்து சில ரூபகோசுவாமியும் மேற்கோள் காட்டுறார் ஏன்னா சில ரூபகோசுவாமி கூட அதே மாதிரி தான் கேட்கிறாரு அவரை பத்து லட்சம் காது நாக்கும் கேட்கிறாரு அதே மாதிரி ஏன்னா காதால கேட்கறது மட்டும்தான் முடியும் ஆனா அவருடைய பெருமைகளை பாடணும் பேசணும் அப்படின்னா அதுக்கு நாக்கு வேணும் இல்லையா ஸோ அதனால லட்சக்கணக்கான காதுகளும் நாக்கு நாக்குகளும் வேணும்னு சொல்லி சில ரூபக சுவாமியும் பிரார்த்திக்கிறார் பகவானத்தில் ஸோ அந்த மாதிரி இந்த சதாம் பிரசங்க மமபீரிய சம்மிதா அப்படின்னா பகவானின் பெருமை ஒரு தூய பக்தனின் வாயினால் உச்சரிக்கப்படும் போது அது சக்தி வாய்ந்ததாகும் இப்பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற பகவானின் எண்ணிலடங்காத பக்தர்கள் ஆதிகாலம் தொட்டு வரையறையற்ற காலத்திற்கு இறைவனை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர் ஆனாலும் அவர்களால் இறைவனின் எண்ணிலடங்கா பெருமைகள் முழுவதும் கூறி முடிக்க முடியவில்லை அவ்வளவு பெருமைகள் இருக்கு பகவானுக்கு பகவானை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புகழ்ந்துகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருக்கலாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பிரபலமான ஒரு ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர் அவர் இடத்துல ஒரு பண்டிதர் ஒரு முறை ஒரு சவால் விடுறார் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அதிகபட்சம் எவ்வளவு ஸ்லோகங்களை வந்து கம்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்போஸ் பண்ணுங்க யார் அதிகமாக பண்ணுறோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஸோ வேதாந்த தேசிகர் ஒரு தூய வைஷ்ணவர் டெஃபினட்டாக அவரை வேற எதையோ பற்றி புகழ்ந்து ஸ்லோகங்களை எழுத போகிறது கிடையாது டெஃபினட்டாக பகவானை பற்றி தான் ஸோ பகவானை பற்றினா பகவானோட எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் அவருடைய குணங்களை சொல்லலாம் அவருடைய நாமத்தின் பெருமைகளை சொல்லலாம் அவருடைய திருமேனியின் அழகை சொல்லலாம் அவருடைய திரு கண்களை சொல்லலாம் என்ன எவ்வளவோ சொல்றதுக்கு இருக்கு எதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் யோசிக்கும்போது பொதுவா எல்லாரும் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய திருப்பாதத்திலிருந்து திருவடிகளில் இருந்து தான் தொடங்குவாங்க இல்லையா சோ அதனால சரி நம்ம திருவடியை பத்தி பேசலாம் அப்படின் சொல்லி திருவடியை பற்றி சொல்றதுல முன் முன் வரும்போது முதல் ஸ்லோகத்தை எழுதும் போதே அவருக்கு ஒரு யோசனை வருது திருவடியை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அந்த திருவடிக்கு கீழே இருக்கிற அவருடைய பாதுகை இருக்கு இல்லையா பகவானுடைய திருவடியினுடைய பெருமை எவ்வளவோ இருக்கு ஆனால் அந்த திருவடியை தாங்கி இருக்கிற அந்த பாதுகை அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவடிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார் அவருடைய திருவடியை பற்றி புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார் அடுத்த ஸ்லோகமும் அந்த திருவடியை பற்றி எழுதுறார் அடுத்த அடுத்த ஸ்லோகங்களும் அந்த பகவானுடைய பாதுகைகளை பற்றியே தொடர்ந்து எழுதிட்டே வர்றார் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்லோகம் அந்த பாதுகைகளை பற்றி எழுதிட்டார் ம் ஸோ பாதுகா சகசம்னு அழகான ஒரு புத்தகம் அவரை எழுதின அந்த ஆயிரம் ஸ்லோகங்களும் இருக்கு அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா பகவானுடைய பெருமைகள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத சொல்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம் பகவானுடைய திருவடியை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு இங்கே எப்படி பாகத்தில் நம்ம படிக்கிற மாதிரி மாதிரி எவ்வளவோ அது எல்லா பக்தர்களும் பகவானுடைய திருவடியை பற்றி பேசாதவங்க இல்லை ஆனா அந்த திருவடியை தாங்கி இருக்கிற வாதுகையை பத்தியே ஆயிரம் ஸ்லோகம் அவரை எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு பெருமைகள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் இல்லையா சோ அந்த மாதிரி அவ்வளவு பெருமைகள் இருக்கு பகவானுக்கு அந்த பெருமைகளை எல்லாம் கேட்கணும் அதை பத்தி பேசணும் அப்படின்னா பிரித்துமாராஜர் போலவும் ரூபக சுவாமி போலவும் நம்ம ஆயிரம் ஆயிரம் லட்ச லட்சம் காதுகளும் நாக்குகளும் வேணும்னு பிரார்த்திக்கணும் கோர்ஸ் இது வந்து நம்ம சும்மா வெறுமனே பிரார்த்தனை பண்ணிட்டா ஆயிடாது நமக்கு அந்த சுவை இருக்கணும் இருக்கிற ரெண்டு காது ஒரு நாக்கு காது நம்ம அந்த சுவையை வளர்த்து கொள்ளணும் அதை பத்தி பேசுறதுக்கும் அத கேட்கறதுக்குமான அந்த சுவையை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்றது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ அதே சமயத்துல இங்க சில பிரபுபாதர் ஒரு முக்கியமான கருத்தை என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாதிரி ஹரி கதா கேட்கணும் அப்படின்றது உண்மை கிருஷ்ண கதா கேட்கணும் ஆனா எப்போதும் இறைவனது பெருமையினையே காதுகள் கேட்டு கொண்டிருந்தால் அவை ஆன்மீக வளர்ச்சியினை மங்க செய்ய மாயாவாதிகளின் கொள்கைகளை கேட்காது சத்சங்கம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு அசசங்க தியாகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சைத்தன்ய சரித்தாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரீ சைத்திரிய மகாபிரபு கிட்ட பக்தர்கள் அணுகி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா ஒருத்தன் வைஷ்ணவன் தான் அப்படின்றத எந்த அறிகுறியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவன் வைஷ்ணவன் அப்படின்றத அப்போ அவர் சொல்றார் அசசங்க தியாக ஏ வைஷ்ணவாச்சார் அப்படிங்கிறார் யார் ஒருத்தன் வந்து அசச்சங்கத்தை தியாகம் பண்ணிருக்கிறானோ அவன் வந்து வைஷ்ணவன் அப்படிங்கிறார் அசத்தங்கிறது என்ன கிருஷ்ணகா ஹரி கதாவை தவிர வேற எதுவா இருந்தாலும் சரி முதல்ல நம்ம சொன்ன மாதிரி சினிமா அரசியல் டிவி சீரியல் ஏன்னா எலெக்ஷன் விளையாட்டு இது மாதிரி எவ்வளவோ அபத்தங்கள் இருக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ஆனால் இதெல்லாமே அச சங்கம் அந்த சங்கத்தை யாரு தியாகம் பண்றானோ அவன்தான் வைஷ்ணவன் அப்படிங்கிறார் சோ அது மாதிரி சில பிரபுப்பாருங்க என்ன சொல்றாருன்னா யார் ஒருத்தர் இந்த அசச்சங்க தியாகம் பண்ணிட்டு ஹரி கத்தா கிருஷ்ணகத்தா கேட்கறதுலயும் பாடுறதுலயும் விருப்பம் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு இருந்து கேட்கணும்ன்ற சுவை இருக்காது மாயாவாதிகள் சொல்றத கேட்க மாட்டாங்க அது கேட்க கூடாதுங்கிறார் ஸ்ரீ சைத்திரிய மகாபிரபு கூறுகிறார் வேதங்களிலேயே குறிப்பிட்டிருப்பதாயினும் பகவானது லீலைகளை பற்றி மாயாவாதிகள் உபதேசிப்பதை கேட்பவன் கடைசியில் அழிந்து போவான் இப்படிப்பட்ட மாயாவாத கொள்கையினை கேட்டு ஒருவன் ஆன்மீக நிறைவுடைய வாழ்க்கையின் எல்லைக்கு வர முடியாது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாஸ்திர பேரை சொல்லியே இப்போ பகவத்கீதை உபனிஷத் என்ற பேர்லேயே எத்தனையோ பேரளவிலான ஆன்மீகவாதிகள் என்ற பேரில் ஆன்மீக நிகழ்ச்சி என்ற ஆன்மீக உபன்யாச பேரில் இன்னைக்கு தொலைக்காட்சியெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி நடத்துகிறாங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஒரு வைஷ்ணவனுக்கு விருப்பம் இருக்கிறது அவங்க அவங்கிட்ட இருந்து அவன் கேட்க மாட்டான் அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு கேட்கக்கூடாதுங்கிற மகா மகாபிரபு அது பார்க்கறதுக்கு பால் வந்து விஷம் பட்டிருந்தாலும் கூட பால் வெள்ளையா பார்க்கறதுக்கு பால் மாதிரியா தான் தெரியும் ஆனா அது விஷம் பட்டு அப்படின்னா ஒரு துளி விஷம் தானே அப்படின்னு சொல்லி அந்த பால் நம்ம குடிச்சோம்னா மருகாயா செத்து போயிட வேண்டியதான் ஸோ அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கை வந்து அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னா அது இந்த மாதிரி பக்தர்களை போல வேஷம் போட்டுட்டு இருக்கவங்க அல்லது அதை ஒரு தொழிலா செய்கிறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் அதை நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறார் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சேலத்துல வீடு வீடாக போய் புத்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து அந்த வீட்டில் அந்த ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க ஆனாலும் அவங்க நம்ம மேலே ரொம்ப மரியாதையோட உள்ள வரவேற்று குடிக்க தண்ணியெல்லாம் கொடுத்து உட்காரத்துக்கு எல்லாம் கொடுத்து ரொம்ப பணிவாக நம்ம சொல்கிற விஷயத்தை அதை கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க சில புத்தகங்கள்லாம் வாங்கினாங்க கூட அப்போது அவங்ககிட்ட நம்ம விசாரித்தோம் என்ன பண்றீங்க உங்க கணவர் என்ன பண்றார் அப்படின் போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்க கணவரும் வந்து உங்களை மாதிரி பாகவதம் உபன்யாசகர் பாகவதம் உபநாசம் எல்லாம் கொடுப்பார் அதுதான் அவரோட வேலை அப்படின்னாரு அந்த அம்மா சோ அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது அவங்க வீட்டில் என்னன்னா ஒரு நரசிம்மர் படம் ரொம்ப அழகான ஒரு படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம இஸ்கான்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் அது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் நரசிம்மர் வந்து ஹிரண்ய காஷ் இப்போ வதம் பண்ணிட்டுருக்கிறார் பிரகலாதர் கையில் மாலையோட பக்கத்தில் நினைட்டுருக்கிறார் இந்த படம் வந்து அவங்க வீட்டில் இருந்தது ஆனால் இந்த படம் இந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணியிருந்ததுன்னா இப்போ இந்த ஹிரண்ய கஷிப்போட இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த ரத்தம் எல்லாம் வழிஞ்சு இங்கே இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு துணி போட்டு மறைச்சிருந்தாங்க அந்த போட்டோ ஃப்ரேம் போட்டிருந்தது இந்த இடத்த மட்டும் அந்த கிரண்ய கஷிப்போட பாடி மட்டும் தெரியாத மாதிரி ஒரு துணியை வச்சு அப்படியே சுற்றி ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப வினோதமாக தெரிஞ்சது இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே கேட்டேனா ஏன் இது இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இந்த படத்துல ஏன் இந்த மாதிரி துணி சொத்துருக்கீங்க அதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அப்போ அவங்க சொன்னாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க ஸோ என்னங்க உங்கள் கணவர் வந்து பாகவத உபநாசகர் அப்படின்னு சொல்கிறீங்க அதுதான் அவருடைய வேலை அப்படின்றீங்க ஆனால் நீங்கள் பகவானுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ரூபமும் திவ்யமானது அப்படின்றத பொறியலி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை விளக்கம் கொடுத்தோம் ஸோ இங்க எதுக்காக நம்ம இந்த சம்பவத்தை நான் மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா அதாவது ஒருத்தர் அவரர் அதாவது அந்த அம்மாவுடைய கணவர் வந்து அது ஒரு தொழிலா செஞ்சுட்டு இருக்காரு போய் ஒரு பாகத்தை உபன்யாசம் கொடுத்தா இவ்வளவு அமௌண்ட்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார் இவ்வளவு கூட்டம் வந்தா இவ்வளவு பேர் வந்தா இவ்வளவு ஒரு அமௌண்ட் அல்லது ஒரு நாள் பேசினா இவ்வளவு மூணு நாள் பேசுனா இவ்வளோ ஒரு வாரம் பேசுனா இவ்வளோ இஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கிடையாது சிலர் இருக்காங்க நார்த்தில் எல்லாம் இப்போ நீங்கள் பிருந்தாவனெல்லாம் போனீங்கன்னா பாகவத சப்தாக அப்படின்னு சொல்லி ஏழு நாளைக்கு பாகவதம் சப்தாக நடத்துவாங்க ரொம்ப ஃபேமஸ் அது குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாம் போனீங்க அப்படின்னா தாமோதர மாதம் வருது இல்லையா அந்த சமயத்துல எல்லாம் பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பாகவத சப்தாக நடக்கும் அவங்க எல்லாம் தன்னை சுகதேவ குரு சுவாமி மாதிரியும் வர்ற ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பரீட்சத் மகாராஜ் மாதிரியும் நினைச்சிக்குவாங்க ஏழு நாளில் பரீட்சத்துக்கு கிடைச்சது ஏழு நாள் தான் ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே டைம் இல்லை ஆனால் அதுக்காக இவங்களும் சப்தாக அப்படின்னு ஏழு நாள் ஏழு நாளில் பாகவதம் பேசணும் அப்படின்னு ஒரு இவங்களா ஒரு விஷயத்தை உருவாக்கி பிரபுபதி அதை பற்றி ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுவார் இவங்களா கற்பனை பண்ணிட்டு இவங்க சுகதேவ சுவாமி பரீட்சித் மகாராஜ் நினைச்சிட்டு ஏழு நாள்ல இவங்களும் பாகவதம் பேசணும்ன்ற பேர்ல பாகவதத்துல வந்து அவங்க என்ன பேசுவாங்க முக்கியமா ராசலையை பத்தி தான் பேசுவாங்க ஏழாவது நாள் கடைசியில பார்த்தீங்கன்னா வந்த பெண்கள் எல்லாத்தையும் என் கூட வந்து நடனமாடுங்கன்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சீப்பான ஆளுங்க அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலா அதை ஒரு தொழிலா பாகவத உபன்யாசம் பண்றவங்ககிட்ட இருந்தெல்லாம் பாகவதன் கேட்கக்கூடாது மாயாவாதிகள்ட்ட இருந்து கேட்க கேட்கக்கூடாதுன்ற கருத்து இங்க வலியுறுத்தப்பட்டிருக்கு அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருளோரையிலேயே சில பிரபுபார் இதை ரொம்பவே விளக்குறார் நம்ம பார்க்கலாம் இப்போ சோ அடுத்ததான் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல சொல்றார் என திறமை பகவானை மகான்களால் பாடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்லோகங்களால் நீ புகழப்படுகிறீர் உத்தம ஸ்லோக உமது பாத கமலத்தின் அப்பெருமைகள் எல்லாம் பூ துகள்களை போன்றவையாகும் உமது பாத கமலத்தின் நறுமணத்தை சுமந்து வரும் சிறந்த பக்தர்களின் நாவிலிருந்து புறப்படும் தெய்வீக ஒளி தனது உண்மை நிலையினை மறந்திருக்கும் உயிர்வாளி உம்மோடு கொண்டிருந்த நித்திய உறவினை மெல்ல மெல்ல நினைவு கூறுகிறான் பக்தர்கள் இவ்விதம் படிப்படியாக வாழ்வின் உண்மை மதிப்பு பற்றிய சரியான முடிவிற்கு வருகின்றனர் என திறமை பகவானே எனவேதான் உமது புகழினை உமது உண்மையான பக்தனது நாவிலிருந்து கேட்கின்ற வாய்ப்பை தவிர வேறெந்த வரமும் நான் வேண்டேன் திரும்பவும் என்ன கேட்கிறார் தூய பக்தர்களுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஹரிகதா ஹரிநாமத்தை தவிர அதை கேட்கறதை தவிர வேற எந்த வரமும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல ஜித்திரை மகாபுரம் சொல்றாரு இல்லையா ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதா பா ஜகதீஷா எனக்கு தனம் வேண்டாம் நிறைய பொருள் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேக்கல ந ஜனம் என்னை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் வேணும்னு நான் கேக்கல ந சுந்தரி அழகான மனைவி பெண்கள் வேணும் அதுவும் விருப்பம் இல்லை என்னதான் வேணும் மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பிறவிதோறும் பிறவி தோறும்மா அப்ப மோட்சம் கூட வேண்டாமா இல்லை இல்லை வேண்டாம் பிறவிதோறும் என்ன வேணும் பவதாத் பக்தி ரகை துக்கித்வை உங்களுக்கு பக்தி பண்ணணும் அதுதான் வேணும் சோ அந்த மாதிரி சைத்ர மகாபிரபு எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு தோ பிறவிதோறும் பக்தி பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்களுக்கு பக்தி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறார் எனக்கு பிறவா வர வேண்டும் மோட்சம் வேணும்னு கூட அவர் கேட்கல சோ அது மாதிரி இங்க பிரதமராஜ் என்ன கேட்கிறார் தூய பக்தருடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய உமது பெருமைகளை கேட்கறதுக்கான வர மட்டும் போதுங்கிறார் சோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன் பிரதமராஜ் ரூபக இவங்க எல்லாம் வந்து இந்த காதுகளை இவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா எல்லா புலன்கள்லேயும் இந்த காது வந்து ஒரு விசேஷமான ஒரு புலன் எப்போவுமே அது 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 ஒரு ஆக்டிவாகவே இருக்கக்கூடிய ஒரு புலன் நம்ம தூங்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு மூடும் நம்ம வாய் சாப்பிட சாப்பிட்றது இல்லை தூங்கும்போது எதையும் சுவைக்கிறது இல்லை நம்ம வந்து வேற எல்லா புலன்களுமே பார்த்தீங்கன்னா அப்படி இனாக்டிவா இருக்கும் செயல்பட்டு இருக்கும் ஆனால் காது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சத்தம் வந்ததுன்னா உடனே காதுல விழுந்துனா நம்ம தூங்கி வச்சிடும் ஸோ எல்லா நிலையிலையுமே எப்போவுமே இயங்கிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயலே இருக்கக்கூடிய ஒரு புலன் அப்படின்னா அது காது ஸோ அதனால இந்த காதுகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அதுவும் குறிப்பாக இந்த கிருஷ்ணகா ஹரி கதா அப்படின்றது வந்து எப்படி நம்ம பரிசு மகாராஜா இருக்கட்டும் அல்லது பிரகலாதரா இருக்கட்டும் அவங்களுடைய தாயின் கருப்பத்தில் இருக்கும்போதே நாரதர் போன்ற ஒரு தூய வைஷ்ணவ் இருந்து பாகவதம் கேட்கும்போது வியாசதேவர் போன்ற ஒரு வைஷ்ணவருந்து கேட்கும் கேட்கும்போது அவங்களால கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சின்ன சிசுவை என்ன என்ன புரிய முடியும் ஆனால் ஏன்னா இது உன்னதமான ஒளி அதிர்வு உன்னதமான சப்தம் இது வந்து வெறும் பௌத்திக சப்தம் கிடையாது அதுதான் இங்க விளக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால இந்த காதுகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால இந்த சப்தம் என்ன நம்ம கேட்கறோம் எதுக்காக இந்த காதை உபயோகப்படுத்துறோன்றது ரொம்ப முக்கியம் நம்ம எதை கேட்குறோமோ அது மீதான சுவை நமக்கு அதிகமாக வளரும் சோ ஹரிக்கா கேட்கணும்னா நமக்கு மற்ற விஷயங்கள் மீதான சுவை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சோ முந்தைய ஸ்லோகத்திலேயே முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லோகத்திலேயே இறைவனோட பெருமைகளை உண்மையான பக்தருடைய திருவாயிலிருந்து கேட்கணும்னு விளக்கப்பட்டிருக்கு இங்கேயும் அதே கருத்து திரும்பவும் சொல்லப்படுறதுனால பிரபுப்பாரு இந்த பொருளையும் அதை இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்குறார் இங்க பிரபுபார் என்ன சொல்றாருன்னா ஒரு தூய பக்தனின் வாயிலிருந்து வருகின்ற தெய்வீக ஒளிகள் உயிர்களின் நினைவுகளை சீர் செய்து அவற்றிற்கு முழு முதற் கடவுளோடு இருந்த நித்திய உறவினை நினைத்து பார்க்க செய்யும் ஆற்றல் உடவையாகும் ஏன் தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னா அந்த சப்தம் எந்த கலப்படமும் இல்லாத அந்த பகவானுடைய ஹரிக்கதாவை அப்படியே தூய்மையா நமக்கு கொடுக்கும் ஸோ அந்த சப்தமானது என்ன ஆகுதுன்னா காதுகள் வழியா உள்ள போய் இந்த ஜீவாத்மா இந்த பௌதி உலகத்துல நான் யாரு பகவான் யார் எனக்கும் பகவானுக்குள்ள உறவு என்னன்றதெல்லாம் மறந்து இங்க துன்பத்துல வேதனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இல்லையா அவனுடைய அந்த கஷ்டத்தை போக்கும் வகையில அவனுடைய உணர்வை வெளித்தலை செய்து அவன் யாருன்றத பகவான் யாருன்றத அவனுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்னன்றத அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த தூய பக்தர்களிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஹரிக்கதா வேற எதுக்கும் அந்த சக்தி கிடையாது நீங்கள் ரஜினிகாந்த் பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டா இருக்கலாம் ஆயிரம் முறை கேட்டாலும் அது நமக்கு உதவி பண்ண முறைவர் அது வந்து நம்மள மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துல மாயையில இன்னும் அதிக மாட்டதான் வைக்கும் நம்முடைய உண்மையான உணர்வை நம்ம உண்மையான அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தாது தன்னுடைய கடமைகளை மறந்து ஆழ்ந்து உறங்குகின்ற மனிதனை போல் நமது பௌதிக வாழ்க்கையில் மாயையின் பாதிப்பில் நாம் பகவானோடு நமக்கிருந்த உறவினை மறந்து ஒட்டுமொத்தமாக நாம் மறந்து போய்விட்டோம் அப்படிங்கிறார் நாம் ஒவ்வொருவரும் மாயின் தாக்கத்தினால் உறங்கி கொண்டிருக்கிறோம் என்று வேதங்கள் கூறுகின்றன நாம் இந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்து நம்மை சரியான சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால் இம்மானுட வாழ்க்கையை நம்மால் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் மானுஷ ஜன்ம துர்லபம் இந்த மனித பிறவி மிகவும் அரிதானது சொல்லப்படுது இல்லையா அரிதான இந்த மனித பிறவி எப்படி நம்ம முறையா பயன்படுத்தி கொள்ள முடியும் அதனுடைய ஃபுல் அட்வான்டேஜை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது நம்ம இந்த ஹரி கத்தா கேட்டு கிருஷ்ண பக்தியில நம்மளை ஈடுபடுத்தி கொள்றது மூலமாதான் அது சாத்தியமாகும் சோ அதனால சில பிறப்பாருங்க பக்தி வினோத தாக்கூருடைய ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு அப்கோர்ஸ் நிறைய பாடல் எல்லா பாடலுமே அருமையான பாடல் தான் குறிப்பா இங்க இந்த சம்பந்தமான ஒரு பாடல் ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ கௌரச்சந்திர போலே கோட்டணி திராஜா சீரா போலே சோ இது ஒரு அழகான ஒரு பாடல் இதுல என்ன சொல்றார் அப்படின்னா பக்தி வினா தாக்கூர் ஓ ஜீவாத்மாவே எழுந்துரு ஜீவாத்மாவே எழுந்துரு ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ கோரச்சந்திர போலே கோரச்சந்திர சொல்றாரு எழுந்திருக்க சொல்லி ஏன் கோட்டநித்ர ஜாவமாய நீ வந்து மாயினுடைய மடியில ஒரு பிசாசோட மடியில நீ வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கிறதா நினைச்சு தூங்கிட்டு இருக்கிற ஆனா அது உன்னுடைய சௌகரியமான நிலை கிடையாது ஸோ அதனால நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு ஸோ அந்த ஸ்லோகத்தை அந்த பாடலை இங்கே மேற்கோள் காட்டி சில பிரபர் சொல்றார் இதன் மூலமே மானிட வாழ்க்கை பெற்றவர்களிடம் பெற்றவர்களின் லட்சியம் நிறைவடைகிறது இந்த எழுப்பும் ஒளி ஒரு தூய பக்தின் வாயிலிருந்து வருகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீவாத்மாவனுடைய மயக்க நிலையிலிருந்து அவனை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவே அவனுடைய உண்மையான உணர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு தூய பக்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உன்னத சப்தத்துக்கு அந்த சக்தி இருக்கு அது மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் சோ இறை தொண்டில் தன்னை எப்போதும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் ஒரு உண்மை பக்தன் இறைவனது தாமரை திருவடிகள் எடுத்து அடைக்கலம் அடைகின்றான் ஆகவே அவன் பகவானின் தாமரை திருவடிகளில் சிதறுண்டிருக்கின்ற கருணை ஆகிய குங்கும பூத்துகளோடு நேரடி தொடர்பு கொள்கிறான் ஒரு தூய பக்தரது பேச்சின் வெளிப்பாடு பௌதிக சப்தத்தோடு ஒத்திருப்பது போல் தோன்றினாலும் அந்த சப்தம் ஆன்மீக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது காரணம் அவ்வொழியானது முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளின் மீது படர்ந்திருக்கும் குங்குமூப்பு துகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது புறக்கத்தில் ஆழ்ந்திருந்த உயிர்வாளி ஒரு தூய பக்தனது வாயிலிருந்து வருகின்ற சக்தி மிக்க ஒளியினை கேட்டவுடன் பகவானோடு தனக்கிருக்கின்ற நித்திய உறவினை நினைத்து பார்க்கின்றான் ஒரு தூய பக்தரை பேசும்போது அவருடைய சப்தமும் ஒரு பௌதிக சப்தம் போல தோன்றலாம் எல்லாரும் போல அவரும் பேசுறார் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாது பிரபுபாதர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பெங்காலில இருக்கிற எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிதான் அந்த பெங்காலி உச்சரிப்பு இருக்கும் அந்த ஆக்ஷன் இருக்கும் அதனால அவரை வந்து ஒரு பெங்காலி அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திடக்கூடாது ஏன்னா அவர் வந்து பேசுறது ஒரு குறிப்பிட்ட மொழியோ அல்லது குறிப்பிட்ட இடத்தை சார்ந்த ஒரு நபராகவோ இல்லாம அவர் வந்து ஒரு தூய பக்தரா தூய்மையான பகவானை பற்றின செய்தியை ஒரு ஜீவாத்மாவை இந்த பௌதிக பந்தத்துல இருந்து விடுவிக்கணுன்ற நோக்கத்துல இருக்கிறார் அதனால தான் வயசானவராக இருந்தும் எந்த பணபலமும் இல்லாம பெயர் புகழ் எதுவும் தனி நபரா அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஒரு நாடு அதுலேயும் நியூயார்க் மாதிரியான ஒரு பெரிய நகரத்தில் போய் நபரா இருந்து இந்த கிருஷ்ண கதா பேசியும் ஹரிநாமத்தை பாடியும் அங்கிருந்த இளைஞர்களை இவரால் ஈர்க்க முடிஞ்சது நூத்து கணக்கான இளைஞர்கள் இவர் பின்னாடி வந்தாங்க இவருடைய பேச்சு அவங்களை அந்த அளவுக்கு வசீகரிச்சது பிரபுபார் சொன்ன விஷயங்கள் அவ்வளவு லாஜிக்கலாகவும் இருந்தது அவர் விளக்கண விஷயங்கள் ஏற்புடையதாகவும் இருந்தது அவங்களால வேறு மதத்தை சார்ந்தவர்களா இருந்தும் வயது வித்தியாசம் அவ்வளவு இருந்தும் பொதுவா இளைஞர்கள் இளைஞர்கள் பக்கம்தான் போவாங்க ஆனால் ஒரு வயசானவர் பின்னாடி வராங்க இத்தனைக்கு இவர் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறார் மாமிசம் சாப்பிடக்கூடாது சூதாடக்கூடாது பழக்கம் கூடாது தகாத பாலுறவு கூடாது எப்படிங்க இது சாத்தியம் ஏன்னா அங்க அவங்களுக்கு இதை விட்டா வாழ்க்கைன்னா வேற எப்படிங்க வாழ்றது அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி வாழ முடியும்னு கேட்டீங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தி கொடுத்து மாத்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பேச்சு எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சப்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க பண்ணாம இருக்கீங்க சப்போஸ் நீங்கள் ரெகுலராக பிரபுபாதருடைய உபன்யாசம் கேட்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராக இருந்தாலும் பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது உபன்யாசங்கள் வந்து பகவத்கீதைக்கும் அறுநூற்றி ஐம்பது உபன்யாசங்கள் பாகவதத்திற்கும் அது இல்லாமல் அவர் ஒவ்வொரு நாள் காலையில் வாக்கிங் போகும்போது அவர் டிஸ்கஸ் பண்ணின விஷயங்கள் ரூமில் பல விருந்தினர்கள் கூட டிஸ்கஸ் பண்ண பல விஷயங்கள் பத்திரிக்கைக்காரங்களுக்கு அவர் கொடுத்த பேட்டிகள் இது மாதிரி நிறைய ரெக்கார்டிங் ஆடியோஸ் அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு ஆன்லைனில் கூட நிறைய அவைலபிள் இருக்கு அதை பற்றி தெரியாதவங்க தயவுசெய்து நம்ம தொடர்பு கொண்டு அது விவரங்களை கேட்டு அதை கேளுங்க அந்த மாதிரி அந்த பிரபுபாதர் பேச்சை வந்து அவருடைய உபநியாசங்களை ரெக்கார்டு உபநியாசங்களை ரெகுலராக கேட்குறவங்களா இருந்தால் டெஃபினட்டாக இப்போ நம்ம சொல்றது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சுக்க முடியும் அப்படி கேட்காதவங்களா இருந்தால் இப்போ நான் சொல்றேன் இனியிலிருந்தே நீங்கள் அதை செய்ய தொடங்குங்க எவ்ரிடே மினிமம் ஒரு பிரபபாதருடைய உபன்யாசம் பிரபபாதர் மோஸ்ட்லி ஆங்கிலத்தில் கொடுத்துருக்க சில உபன்யாசங்கள் வங்காள மொழியிலும் கொஞ்சம் உபன்யாசங்கள் ஹிந்திலும் கொடுத்திருக்கிறார் ஆனா மோஸ்ட்லி ஆங்கிலத்துல இருக்கு சோ ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நேரடியாக ஆங்கிலத்துல அந்த உபநியாசங்களை கேட்கலாம் ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு இப்போ தமிழில் வந்து நம்ம இஸ்லாம் சேலத்துல இருந்து பகவத் பகவத்கீதை உபநாசங்கள் பக்தி ரசாமிர்த சிந்துக்கு அவர் வழங்கிய ஒரு நாற்பத்தி மூணு உபநியாசங்கள் பிரபகர் வந்து எல்லா திருவிழா காலங்கள்ல கொடுத்த உபநாசங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது நானூற்றி அறுபது உபன்யாசங்கள் வந்து ஒரு பதினாறு ஜிபி மெமரி கார்டில் போட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதை தெரியாதவங்க அது இல்லாதவங்க நம்மளை இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கேட்டு அதை வாங்கி அதை கேட்டு பாருங்க அப்போது இந்த பிரபுபாதர் மாதிரியான ஒரு தூய பக்தர்கிட்டருந்து கேட்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்றத நம்மளே ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம வெறுமனே பாகவதத்துல படிக்கிறது ஒண்ணு நடைமுறையில இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் ரியலைஸ் பண்ண முடியும் நம்மளால ரெகுலரா நம்ம பிரபுப்பாருடைய உபநாசம் கேக்குறோம் அப்படின்னா அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்றதை நம்மளால உணர முடியும் ஏன் வந்து தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும் தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணுங்கிற அப்படின்றது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுதுன்னா அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு பக்தர்கிட்ட இருந்து தானே கேக்கணும் நீ ஏன்டா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க கேட்கல புரியுது அப்கோர்ஸ் டெஃபினட்டா நான் தூய பக்தன்னு சொல்ற அளவுக்கு பெரிய முட்டாளா இல்லை பிரபுபாதருடைய போதனைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பட் பிரபுபாதர் என்ன சொல்றாரு பிரபுபாதரே வந்து பணிவா தன்னை பத்தி சொல்லும் போது ரொம்ப பணிவா சொல்லிக்குவார் நான் தூய பக்தனா எல்லாம் இருக்கலாம் ஆனால் குறு பரம்பராவுல ஆச்சாரியர்கள் பூர்வ ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்த மாற்றம் இல்லாத அப்படியே எதையும் எடுத்துடாம எதையும் சேர்க்காம உள்ளது உள்ளபடி கொடுத்தேன் அப்படின்னா அப்ப அந்த செய்தி தூய்மையான செய்தியா உங்களுக்கு வரும் அப்படிங்கிறார் இப்ப எனக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியாம இருக்கலாம் ஆனால் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு வேலையை சொல்கிறார் நீங்கள் இந்த ஒயரை இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணுங்கள் இந்த ஒயரை இதோட கனெக்ட் பண்ணுங்கள் இதை சேர்த்துட்டு இந்த சுவிட்சை போட்டிங்கன்னா லைட் எரியும் அப்படின்னா அதை செஞ்சேன்னா எனக்கு லைட் எரியும் இல்லையா எனக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியணுன்றது இல்லை ஆனால் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறத பின்பற்றணும்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஒரு தூய பக்தர் சொன்ன விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் நம்ம தூய பக்தராக இருக்கணும்ன்றது இருந்தா தப்பு இல்லை இருக்கணும் அதுதான் நம்முடைய விருப்பமும் கூட ஆனால் தூய பக்தரானதுக்கு அப்புறம்தான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் நம்ம பேசணும் ஹரே கதா பேசணும் அப்படின்லாம் காத்திருக்க வேண்டியதும் அவசியம் இல்லை அது நமக்கு பரிந்துரைக்கப்படுறதும் கிடையாது நம்முடைய ரியலைசேஷன் நம்ம அனுபவம் என்னவோ அதையும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளணும் ஸோ அதனால மறுபடியும் நினைவுபடுத்துறேன் தயவு செய்து பிரபுபாதருடைய உபநியாசங்கள் உபநாசங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக கேட்காம இருக்கீங்கன்னா கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க கேட்க முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் அதிகமாக கேளுங்க அப்போ இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்ன்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ ஆகையினால் ஒரு பந்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையின் முக்குணங்களினால் மாசுராத ஜட ஆசைகளற்ற யூக அறிவு இல்லாத முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடியிலும் முற்றிலும் சரணடைந்து விட்ட ஒரு துய பக்தனின் வாயிலிருந்து வருகின்றவற்றை கேட்பது மிகவும் முக்கியத்துவமானதாகின்றது நாம் எல்லோரும் குயோகிகளாக இருக்கின்றோம் ஏனென்றால் நாம் எப்போதும் பகவானால் நேசிக்கப்படுகின்ற உண்மை தொண்டர்கள் என்னும் நித்திய உறவினை மறந்து இந்த பௌதிக உலகின் செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் இந்த குயோகி தளத்திலிருந்து நாம் எழுந்து சுயோகிகளாக அதாவது தெய்வத்தன்மை நிரம்பியவர்களாக மாற வேண்டும் ஒரு தூய பக்தனிடம் செவிசாய்க்க வேதங்களினாலும் குறிப்பாக சைத்தன்ய மகாபிரவினாலும் பரிந்துரைக்கப்படுகிறது எல்லா பக்தர்களும் எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு பரிந்துரைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூய இருந்து இந்த பக்தி சார்ந்த விஷயங்களை கேட்கணும் அப்படின்றது இதுக்கு வந்து விதி விளக்கே கிடையாது எல்லா சாஸ்திரமும் அதை தான் சொல்லுது இருந்தாலும் அவன் ஒரு தூய பக்தனின் வாய்மொழிகளை கேட்பான் என்றால் சாரி ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் என்னவாக இருந்தாலும் அவன் ஒரு தூய பக்தனின் வாய்மொழிகளை கேட்பான் என்றால் அவன் படிப்படியாக பகவானுடன் தனக்கு இருக்கின்ற உறவினை புரிந்து கொண்டு தன்னை பகவானது அன்பு தொண்டில் ஈடுபடுத்தி கொண்டு விடுவது விடுவதனால் அவன் வாழ்க்கை நிறைவுடையதாய் ஆகிறது எகெயின் சிறந்த உதாரண பிரபுபாதர் கிப்பிகள் அமெரிக்காவில் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த எல்லா வசதிகளும் கொண்ட இளைய சமுதாயம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வழக்கமாக ரொட்டீனாக இருக்கிற இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் வேற விதமா ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் போல வீடு கட்டி சம்பாதிச்சு அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு இல்லாம ரோட்லேயே படுத்து தூங்கினாங்க மரத்து மேல ஏறி படுத்து மிருக மாதிரி தூங்கினாங்க ஆணும் பெண்ணும் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம உறவு வச்சிட்டாங்க என்ன வேணா சாப்பிட்றது போதை மருந்துக்கு அடிமை ஆனாங்க எல்லாரும் அதுதான் ஆன்மீகம்னு நினைச்சாங்க அந்த மாதிரி திசை மாறி போயிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய இளைய சமுதாயம் பிரபுபாதர் வந்ததுக்கு அப்புறம் இவர் பக்கம் திரும்பி அப்படியே வந்தாங்க கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாத ஆன்மீகம்னா என்ன ஒரு ஐடியாவே இல்லாத கிருஷ்ணரை பற்றியோ பகவத்கீதையை பற்றியோ எதுவுமே தெரியாத அந்த யூத் யங் பீப்புள் இளைஞர்கள் பிரபுபாதிரி பின்னாடி வந்தாங்க பெரிய மாற்றம் உண்டானது அவங்க வாழ்க்கையில் சோ ஆகையினால்தான் ஆன்மீக மெய்யறிவை வளர்த்து கொள்ள ஒருவனுக்கு தூய பக்தியின வாய்மொழிகளை கேட்க வேன் கேட்கின்ற பழக்கம் மிகவும் இன்றியமையாததாகின்றது எத்தனை முறை இந்த பொருள் ரிப்பீட்டடாக இந்த கருத்து ப்ரோபர் வலியுறுத்தல யோசிச்சு பாருங்க அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லுங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலோடைய அது திரும்ப திரும்ப சொல்லப்படுறதில்லை உம் அடுத்தது இருபத்தி ஐந்து ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம் ஓகே குயிக்கா இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தை பார்த்திடலாம் இன்னைக்கு இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் என தருமை உயர்ந்த பெருமையுடைய பகவானை தூய பக்தர்களின் சங்கத்தில் ஒருவன் உமது செயல்களின் பெருமைகளை பற்றி ஒரு முறை கேட்பான் என்றால் அவன் ஒரு மிருகமாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அப்பக்தர்களின் சங்கத்தை விட மாட்டான் ஒருத்தன் மிருகமா இருந்தாதான் ஹரி கதா கிருஷ்ணகதா கேட்கிறதுன்ற அந்த விஷயத்தை விட்டுடுவான் பக்தர்கள் சங்கத்தை விட்டுட்டு போவான் எந்த புத்திமானும் அவர்கள் சங்கத்தை கைவிடும் அளவிற்கு இன்றி இருக்க மாட்டான் ஒருத்தனுக்கு புத்தி இருக்கு அப்படின்னா என்ன தலைபூர காரியமா இருந்தாலும் போயிட்டு போட்டால் அது பக்த சங்கத்திலே ஹரி கதா கேட்கும் போதே பக்தி பண்ணும் போதே போகட்டும் பக்தியிலிருந்து வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்திக்கணும்னுலாம் நினைக்கவே மாட்டான் உமது அளவற்ற செயல்களையும் உன்னத குணங்களையும் கேட்க விரும்பும் செல்வத் திருமகளும் உமது புகழை புகழை பாடியும் கேட்டும் அடையும் பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது எந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு விஷயம்னா செல்வ திருமகள் ஆஹ் லக்ஷ்மி தேவியே பகவானுடைய இந்த பெருமைகளை பாடுறதுலையும் கேட்கறதுலையும் விருப்பம் கொண்டிருக்காங்க அவங்களே அதுல ஆர்வம் கொண்டிருக்காங்க அவங்களுடைய நிலை என்ன எவ்வளவு ஒரு உயர்வான நிலை உம் பகவானுடைய மார்பிலேயே குடிக்கொண்டிருக்காங்க எப்பவும் ஆனா அவங்களுக்கே அதுல அவ்வளோ சுவை இருக்கு போது அப்போ நம்மெல்லாம் ஏமாத்திரம் நம்ம எவ்வளவு அப்போ அதுக்கு விருப்பம் கொண்டிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க பக்தர்களோடு உறவு கொள்ளுதல் ஆரிய சங்கம் எனும் இவ்வுலகில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சோ இங்க ஆர்யா அப்படின்ற இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால பிரபர் ஆர்யா அப்படின்னா என்னன்றது வளர்க்கிறார் அப்படின்னா ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை அது ஆரிய அப்படின்றது அப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த ஆரிய திராவிடம் இது சம்பந்தமான நிறைய முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச போவதில்லை இருந்தாலும் இங்க சில பிரபாதர் பொருள் உரையில இந்த ஆரியத்தை பற்றி விளக்கிருக்கிறார் ஆரிய இனத்திறனால் முழு முதற் கடவுளின் பெருமைகள் மிகவும் உயர்வாக பேசப்பட்டன மற்றவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லை என்ற போதிலும் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் ஆன்மீக வாழ்க்கையின் சாரத்தினை மிகவும் எளிதாக பெற்றுக்கொண்டனர் ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்களிடம் கிருஷ்ண உணர்வினை பரப்புவது மிகவும் எளிதானது என்று எவ்வாறு நாம் கண்டுகொண்டோம் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் தங்கள் காலனி ஆதிக்கத்தை விரிவுபடுத்துவதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தபொழுது அவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்தனர் என்று வரலாறு கூறுகிறது ஆனால் இப்போது பௌதிக விஞ்ஞான வளர்ச்சியினால் அவர்கள் மாசுபடுத்தப்பட்டு இருப்பதால் அவர்களது மைந்தர்களும் பேரர்களும் நன்னெறியற்றவர்களாக மாறி இருக்கின்றனர் ஸோ இன்னைக்கு ப்ரோபார் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா ஐரோப்பாலாம் இன்னைக்கு டெக்னாலஜி விஞ்ஞானத்து பின்னாடி போயிடுச்சு ஸோ அதனால உண்மை ஒழுக்கம்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு நிறைய குற்றம் செய்றாங்க டைம் மேகசின் அமெரிக்காவை சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய ப்ராப்ளம் அமெரிக்காவில் எல்லாம் அமெரிக்கான்னா மேற்கத்திய நாடுகள் எல்லா இடங்கள்லையுமே ஒன்று வந்து நிறைய கிரைம் நிறைய குற்றங்கள் அதிகரிக்குது ரெண்டாவது ஒழுக்கம் கிடையாது ஒரு ஒரு டிசிப்ளின் கிடையாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கமே ஒழுக்கம்னா ஒழுக்க யார் எனக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்ட்டுருவாங்க எனக்கு தெரியும் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு வந்துருச்சு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஆனால் வேத கலாச்சாரம் அப்படி கிடையாது முன்னோர்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து அனுபவமிக்கவர்கள் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு எல்லாத்தையும் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியாதது என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சோ தான் எங்க பிறப்ப இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் எல்லாம் மாறி போயிட்டு இருக்கு இது எதனால் என்றால் அவர்கள் தனது உண்மையான ஆன்மீக கலாச்சாரம் அதாவது வேத வேத கால நாகரிகத்தினை இழந்ததனாலேயே ஆகும் இப்போது இந்த ஆரிய இனத்தினை சேர்ந்த வாரிசுகள் கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் அவர்களோடு சேர்ந்த மற்றவர்களும் தூய பக்தர்களின் உதடுகள் உச்சரிக்கின்ற ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கேட்டு அது ஏற்படுத்தும் உன்னதமான அதிர்வுகளில் மனதை பறி கொடுக்கின்றனர் ஆரியர்கள் மத்தியில் ஓதப்படும் போது இத்தெய்வீக அதிர்வுகள் மிகவும் சக்தியுடையவாய் இருக்கின்றன ஒருவன் ஆரிய இனத்தை சேராதவனாக இருந்த போதிலும் இம்மந்திரித்தனை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் மைனவனாக மாறுவான் ஏனென்றால் இந்த ஒளி அதிர்வுகள் எல்லாரிடத்தும் மிகுந்த பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன பகவான் நாராயணரின் இணைவிரியா துணைவியாக இருக்கின்ற செல்வ திருமகள் கூட அவரது பெருமைகளை கேட்பதிலேயே அதிக ஆர்வமுடையவராகவும் தூய பக்தர்களான கோபியரோடு உறவு கொள்ளவும் செல்வ திருமகளான லட்சுமி கடுமையான தவங்கள் மேற்கொண்டார் என்று பிரித்த மகாராஜர் குறிப்பிடுகிறார் அருவவாதிகள் கேட்கலாம் ஏன் ஒருவன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையே வருட கணக்காக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக அவன் அதனை நிறுத்திவிட்டு கைவள்ளிய விடுதலை அல்லது பகவானின் இருப்பில் இணைவதற்கு முயற்சி செய்யக்கூடாது மகாராஜா இதற்கு பதிவு கூறுகிறார் மகாமந்திர உச்சாடனத்தால் உண்டாகும் ஈர்ப்பு மிக உயர்வானது என்பதால் அவன் ஒரு விலங்காக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அவனால் விட்டுவிட முடியாது என்கிறார் ஒருத்தன் மிருகமா இருந்தாதான் அவனுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர ஜப பிராக்டிஸ் இருக்கு இல்லையா அதிலிருந்து விட்டு விலகி போகணும்னு நினைப்பான் ஒருத்த மனுஷனா இருக்கான் புத்தியுடையவனா இருக்கிறான்னா இதை கைவிடவே மாட்டான் அப்படிங்கிறார் இந்த உன்னத அதிர் அதிர்வுடன் ஒருவன் தற்செயலாக தொடர்பு கொண்டாலும் இதே நிலைதான் தான் ஒருத்த வந்து ஆக்சிடென்ட்டா ஜஸ்ட் அவன் திட்டமிட்டு வரணுன்றது இல்லை இப்போ நம்ம ஹரிநாம கீர்த்தனை பண்ணிட்டு வீதியில் போயிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க ஈர்ப்பு ஏற்பட்ட பின்னாடியே வராங்க அதை பத்தி விசாரிக்கிறாங்க அவங்களும் பக்திக்கு வர்றாங்க அவங்களுக்கும் இதே நிலை தான் அவங்களும் மாற்றம் அடைவாங்க இது தொடர்பாக பிரதமராஜா மிகவும் உறுதியுடன் இருக்கிறார் ஹரே கிருஷ்ண உச்சாடன பயிற்சியை ஓர் விலங்கு மட்டுமே விட்டுவிடும் என்கிறார் வழங்குகளில் அல்லாத ஆனால் உண்மையில் புத்திகள் புத்திசாலிகளாக முன்னேறியவர்களாக நாகரிக மனிதர்களாக இருப்பவர்களால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தொடர்ந்து உச்சரிக்கும் பயிற்சியினை விட்டுவிட முடியாது தே இட் அப் இப்போ அவங்க இன்டெலிஜென்டா இருக்காங்க அவங்க அட்வான்ஸ்டா இருக்காங்க அல்லது சிவிலைஸ்டு பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர உச்சாரண பயிற்சியை மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறார் இன்னும் வேற வேற மாதிரி சொல்லணும்னா யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பயிற்சி பண்ணுறாங்களோ இந்த உச்சாரணத்துல ஈடுபடுறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே புத்திசாலிங்க அவங்கதான் உண்மையிலேயே முன்னேறியவர்கள் அவங்கதான் உண்மையிலேயே சுமேத ஷஹா பகவதம் சொல்றது ஸோ யார் புத்திசாலிங்கன்னா இந்த சங்கீர்த்தன யஜ்யத்துல பங்கு கொள்றவங்கதான் புத்திசாலிகள் ஓகே இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஸோ மிக்க நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் ஸோ இப்போ விளக்கும் போக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் பட்சத்துல நீங்க சாட்ல உங்களுடைய கேள்வியை அனுப்பலாம் அல்லது உங்களுடைய கைகளை உயர்த்தி ஓகே ஆறுமுகம் பிரபு கேள்வி பிரணாம் பிரபுஜி கேன் ஆல் பி கால்ட் எஸ் எஸ் ஆரியர்ஸ் அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்கார் இந்த எல்லா வைஷ்ணவர்கள் அதாவது பகவானுடனான உறவை மீண்டும் ஏற்படுத்திக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாருமே அதாவது பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாருமே ஆரியர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் எல்லாருமே

அவரோட கீழ்த்தனையில கை கைவல்லிய பதி அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை குறிப்பிடுறாரு அதோட அர்த்தம் என்ன அது வந்துட்டு அப்படி போற்றுவது சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தெரிஞ்சிருக்கோம் ஓகே ஸோ இன்னைக்கு பொருளுரையில் பிரபுபாதர் அது தெளிவாக சொல்லியிருந்தார் கைவல்ல பத்தே அப்படின்னு இங்கே பிரித்த மகாராஜரும் இதே வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பகவானோட ஐக்கியமாகறதுக்கு அதாவது இந்த ஞானிகள் விரும்புறாங்க இல்லையா ஆஹ் சயுஜ முக்தி அந்த முக்தி கொடுக்கக்கூடிய சக்தி டெபினட்டா பகவான் இருக்கு ஏன்னா அவர் எல்லா விதமான முக்தியும் கொடுக்கக்கூடியவர் ஸோ அதனால அந்த கைவள்ளியம் அப்படின்னு ஏன்னா இது இந்த மாயவாதிகள் அர்வவாதிகள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கும் அந்த வரம் கொடுக்கறது பகவான் தான் சோ அதனால அவர் கைவல்லிய பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா அதுக்காக இங்க பிரதமராஜரோ அல்லது துய் பக்தர்களோ சொல்லும் போது அவங்க அதை விரும்புறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது இப்போ ஹனுமான் கூட அவருடைய ரொம்ப பிரபலமான ஒரு பிரார்த்தனையில என்ன சொல்றாருன்னா பகவான் இப்ப குந்தி தேவி கூட அவங்களுடைய பிரார்த்தனை சொல்றாங்க பகவான் வந்து அவரோட ஐக்கியமாகிறதுக்கான அந்த வரத்தை கொடுக்க வல்லவர் ஆனாலும் எங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது அப்படின்னா நாங்கள் ஒரு ஞானியோ அல்லது ஒரு அருவவாதியோ ஒரு மாயாவாதி போலவோ அல்ல எங்களுக்கு தேவை உங்களுக்கு சே உங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க அதாவது மாயாவாதம் எவ்வளவு பக்தர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத எங்கே வெளிப்படுத்துகிறாங்க அது மூலமாக ஹரே கிருஷ்ணா நன்றி இன்னொரு ஹரி கதை தூய பக்தர்கள் கிட்ட இருந்துதான் கேட்கணும் அப்படின்னா ஹரி கீர்த்தனையுக்கும் அதே ரூல்ஸ் தான் போடணுமா பிரபு ஆமா ஹரி கீர்த்தனமும் அதேதான் தான் ஏன்னா ஹரி கீர்த்தனம் அப்படின்றதும் இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இன்னைக்கு பாட்டு பாடுறது தொழிலா கொண்டிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா மந்திரமா இருக்கட்டும் அல்லது நரசிம்மர் பிரார்த்தனையா இருக்கட்டும் அது வேற நிறைய பக்தி சார்ந்த பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்காங்க அவங்களுடைய ஆடியோ ரெக்கார்டர் இதெல்லாம் கூட அவைலபிள் இருக்கு ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்க கூடாது அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு இனிமையா நல்லா ப்ரொஃபஷனலாக அவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல மியூசிக் இருக்கும் ஆனா அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து அந்த சப்தம் வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறக்கத்தை அந்த ம மயக்கத்தை போக்கி நம்ம வந்து இறைவனுடனான அந்த உறவை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு உதவி செய்யும் இப்போ ஒரு தூய பக்தர் வந்து பேசுகிறார் அல்லது அவங்க பாடுறார் அப்படின்னா அது வந்து இந்த ப்ரொஃபஷனலாக பாடுறவங்க அல்லது பேசுகிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு தரம் இல்லாம கூட இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாதிரியுடைய உபநாசங்கள்லாம் கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெங்காலி ஆக்சன்ட் இருக்கும் ஒரு ஆங்கிலம் பேசுற ஒரு ஆங்கிலேயர்கள் பேசுறாங்க இப்ப அமெரிக்காவிலையோ லண்டன்லயோ ஒருத்தங்க ஆங்கிலம் பேசுற மாதிரி உச்சரிப்பு இருக்காது அது அது வந்து பெர்ஃபெக்டான ஒரு உச்சரிப்புன்னு ஜெனரலா கருதப்படுறது அந்த அளவுக்கு ஆங்கில உச்சரிப்பு இருக்காது இவரோட உச்சரிப்புல வந்து அந்த பெங்காலி ஆக்சன்ட் இருக்கும் ஆனா அதுக்காக வந்து இப்போ இவருடைய இங்கிலீஷ் சரியில்லை அப்படின்னுட்டு நம்ம வந்து வே இங்கிலீஷ் நல்லா பேசுறவங்களா இருக்கலாம் ஆனா அவங்க தூய பக்தரா இல்லைன்னா அந்த பேச்சு கேட்கறது அர்த்தம் இல்லாதது ஸோ பாகவதமும் அதை தான் சொல்லுது நம்ம வந்து இந்த ஹரிகதா பேசுறதுலையோ பாடுறதுலையோ ஹரி ஹரிநாம பாடுறதுலையோ ஹரிகீர்த்தனை பாடுறதுலையோ குறைகள் இருந்தாலுமே கூட அது ஒருத்தங்க எதிர்பார்ப்பு இல்லாம பகவானை திருப்திப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோடு பக்தியோட செய்யும் பட்சத்துல அதை நாம கேட்கலாம் அவங்க வந்து ராகம் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தாளம் தெரியாம பாடலாம் இருந்தாலும் பக்தியோட பாடுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் தான் நம்ம கேட்கணும் ரொம்ப பெர்ஃபெக்டா ராகம் தாளம் எல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தவங்க பக்தி இல்லாம பாடுறாங்கன்னா அதை நம்ம கேட்க கூடாது ஹரே கிருஷ்ணா நன்றி சிவகுமார் பிரபு நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஹரே பிரணாம் பிரபு பிரபு இப்போ நம்ம அந்த அந்த மெட்டீரியல் மோட்டிவேஷன் எப்படி பிரபு நம்ம பண்றது பக்தியில ரெகுலர் சேண்டிங் ரெகுலர் ஹியரிங் ஓகே நம்ம வந்து பக்தர்கள்ட்ட இருந்து எவ்வளோ நிறைய நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோமோ எவ்வளோ சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷன் பர்டிகுலரா பிரபுபாதருடைய உபநாசத்தை பத்தி நான் இன்னைக்கு அத ரொம்பவும் இன்ஸ்பயர் பண்ணும் நம்மள ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து கேக்குறது அப்படின்றது ஆஹ் என்னன்னா ஏன் பிரபுபாதருடைய உபநியாசம் நம்ம வந்து இவ்வளவு வலியுறுத்துறோம் அப்படின்னா வேற எந்த சம்பிரதாயத்துலயும் இப்ப நாலு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு அருமையான ஒரு வரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ ராமானுஜரோட வார்த்தைகளோ அல்லது மத்வாச்சாரியருடைய வார்த்தைகளோ ஸ்ரீ சம்பிரத்தில் வேற அந்த மாதிரி பெரிய ஆச்சாரியர்களோட வார்த்தைகளோ எதுவுமே அல்லது நிம்பார்க்க சம்பிரதாயத்திலையோ ருத்ர சம்பிரதாயத்துலேயோ இருந்த ஆச்சாரியர்களுடைய அந்த உபன்யாசங்கள் கீர்த்தனங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படலை நமக்கு பிரபுபாதிர சமீபத்தில் வந்த ஆச்சாரியர் அப்படின்றதுனால ரொம்ப கருணையோட பிரபுபாதர் எல்லாத்தையும் நமக்கு பதிவு செய்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருடைய அந்த சப்தத்தையே நம்மளால கேக்குறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சோ அதனால இந்த வாய்ப்பை நம்ம எவ்வளவு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனால இருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சீனியர் டிபோட்டியும் யாரோ ஒருத்தர் பக்தில சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒத்துக்கொள்கிற ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா த பெஸ்ட் உபன்யாசம் த பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது பிரபுபாதரோட லெக்சர்ஸ் பிரபுபாதரோட கீர்த்தனங்கள் அதுதான் அதுக்கப்புறம்தான் மற்ற யாராக இருந்தாலும் சரி இஸ்கான்ல இன்னைக்கு எவ்வளவோ பக்தர்கள் எவ்வளவோ அழகாக எவ்வளவோ டீட்டெயிலாக ரொம்ப அழகா உபநாசம் கொடுக்குறவங்களாக இருக்கான் ஆனால் பிரபுபாதருக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அது வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அது எல்லா பக்தர்களுடைய அனுபவம் கூட யார் வந்து சீரியஸா கேக்குறாங்களோ அவங்க அனுபவமும் கூட அது யூ கேன் ட்ரை தட் வென் வேற உங்களுக்கு சம் டிபிகல்டிஸ் வரும்போது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நிறைய பிரபுபாதரோடைய பர்டிகுலரா அவரோட லெக்சர்ஸ் கேக்குறதுக்கு பல முறை பக்தர்களுக்கு இருக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா நமக்கு என்ன மாதிரியான டிபிகல்ட்டிஸ்ல இருக்குமோ டைரக்டா அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் நமக்குன்னே அந்த உபன்யாசம் பேசின மாதிரியே நமக்கு இருக்கும் எனக்கெல்லாம் பலமுறை அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு சோ யூ கேன் டு தட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸோ எல்லா பக்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி ஒருமையோட இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட எல்லாருக்குமே அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த பிருமாராஜருடைய பிரத பிரார்த்தனை இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த இருந்து அதுக்கு அடுத்த அத்தியாயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சில பிரபுபாத் கி ஜாய் கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய் வரைக்கும்